அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய உணவு முறையில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஸ்வீட், பால் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட்டு. பால் வந்து திரிஞ்சு போன பாலில் தான் நான் இன்றைக்கி ஸ்வீட் செய்ய போகிறேன். திரிஞ்சு போன பால் எப்போவுமே நம்ம கீழே தூர ஊற்றிடுவோம். நம்ம தூர ஊற்றாமல் அதை எப்படி ஸ்வீட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறத தான் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். அதுக்கு தேவையானது நம்ம திரிஞ்சு போன பால். இந்த பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த தண்ணியை நம்ம வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்வீட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தண்ணி வடிச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாத்திரத்தில் முக்கால்வாசி அளவு திரிஞ்சு போன பால் இருந்துச்சு. அதிலிருந்த தண்ணி எல்லாம் வடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் தான் இருக்குது. இருக்கிற அந்த தண்ணியும் நம்ம வடிச்சிடலாம். தண்ணி எல்லாம் வடித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு அதை நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட இருக்கிற மிச்ச தண்ணியும் நம்மளுக்கு நல்லா சுண்டி வந்துடும். நம்மளுக்கு அந்த பாலும் வெந்துடும். இப்போ பால் நல்லா அதில் சுண்டி கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்காக இந்த மூணு பொருள் மட்டும்தான் தேவை. ஏலக்காய் தூள், மிளகுத்தூள், கரும் சர்க்கரை இனிப்புக்காக. இதை வந்து எப்போ சேர்க்கறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு. நம்ம திரிஞ்சு போன பால் வந்து நல்லா சுண்டிகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் கூடி அதில் தண்ணி இருக்குது. நல்லா இது கொதிச்சு இருக்கிற அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச கரும் சர்க்கரையை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு இனிப்புக்காக கரும் சர்க்கரையை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இனிப்போட கொஞ்சம் மிளகு காரமும் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஏலக்காய் தூள் நான் இப்போ போடலை. இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் இருக்கிற தண்ணியும் சுண்டுற அளவுக்கு மறுபடியும் நம்ம சிம்லேயே வச்சு இதை நல்லா கிளறி விடணும். இப்போ கரும் சர்க்கரையும் மிளகு தூளும் நல்லா பாலோடு சேர்ந்து கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நுணுக்கி வச்ச ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கி வைக்கலாம். 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு இந்த ஸ்வீட் ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் எடுக்காது. நம்மளோட திரிஞ்சு போன பாலில் ஸ்வீட் செஞ்சது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட் பால்கோவா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஆரோக்கிய உணவு முறைகள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.